அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் லேண்டு, அதுவும் ஒரு கார்னர் லேண்டு. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா 40 அடி 40 அடி ரோடு இருக்கக்கூடிய ஒரு கார்னர் லேண்டு. ஸோ ஒரு சூப்பரான லேண்டு. திருவள்ளூர்ல நீங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்றீங்க, ஒரு வீடு கட்டணும்னு டிசைட் பண்றீங்கன்னா அதுக்கு சூப்பரான ஒரு லேண்டு. இது அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் திருவள்ளூர்ல மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்கு. திருவள்ளூர் உள்ளே நீங்கள் என்ட்ராட்டிங்கன்னா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து நீங்கள் ரோடு வழியாக போனாலும் சரி, நீங்கள் திருவள்ளூர் உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே அந்த மெயின்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்கிற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்லேயும் இருக்குது. அது திருவள்ளூர் போனவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது திருவள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாவில் நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து ஹார்ட்லி வந்து ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா போதும். அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பியூர்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு 200-250 மீட்டர்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ஒரு தெளிவான கிளியரான லேஅவுட்டில் இருக்குது. இந்த லேண்டு கார்னராக இருக்குது, ஈஸ்ட்டு அண்ட் சவுத் ஃபேஸிங்காக இருக்குது. அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது, 40 அடிக்கு 60 அடி. ஈஸ்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 60 அடி இருக்குது, சவுத் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் லேண்டு, ஒரு ப்ரீமியம் லேண்டு இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா நான் இதனுடைய லொக்கேஷனும் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் நேரடியாக போய் ப்ராப்பர்ட்டியை போய் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம நேரில் சந்திச்சு பேசிக்கலாம். இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது திருவள்ளூர் மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிற லேஅவுட் இது. ஸோ இது வந்து இன்றைக்கி நேற்று போட்ட லேஅவுட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து 1969 போட்ட லேஅவுட் இது. ஸோ அவ்வளவு பழைய லேஅவுட் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வேறு எந்த விஷயம் பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, எல்லாமே வந்து கிளியர் ரைட்டிங் டாக்குமெண்டேஷனோடு இருக்கும். இதாவது பழைய பூர்வீக லேண்டு ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு வந்து அது மாற்றி பட்டா மாற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து நீங்கள் இதில் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இது 69 ப்ராப்பராக போட்ட ஒரு லேஅவுட், அந்த லேஅவுட்டில் உள்ள ஒரு லேண்டை தான் நமக்கு ரீசெண்டில் வந்துருக்குங்கும் போது. ஸோ இதுடைய பவுண்ட்ரிஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், இது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே திருவள்ளூர் மெயின் சிட்டிக்குள்ளே இருக்குங்கும் போது திருவள்ளூர் மெயின் சிட்டியில் ஒரு பெஸ்ட் லேண்டில் என்ன இருக்கணுமோ அத்தனை விஷயமும் இதில் வந்து பை டிஃபால்ட் வந்துடுது இல்லையா. ஏன்னா இது மெயினில், திருவள்ளூர் மெயின் சிட்டியில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு மெயின் ரோட் அவுட்டு ஒரு ஒரு 200-250 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளேயே, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஒரு மிக முக்கியமான ஒரு லேஅவுட்டில் ரெண்டு பக்கமும் 40 அடி ரோடோட, சவுத்லேயும் 40 அடி ரோடு, ஈஸ்ட்லேயும் 40 அடி ரோடு, அந்த மாதிரி ஒரு கார்னர் பிளாட்டாக இருக்குது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறோம். நீங்கள் இடத்த நேரில் போய் பாருங்கள், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லொக்கேஷன் தரேன், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன். நீங்கள் நேரில் போய் இடத்த பாருங்கள், இடம் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம். நான் சென்னையில் தான் இருக்கிறேன், ஸோ நீங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சென்னையிலே மீட் பண்ணி பேசலாம். இல்லை நீங்கள் திருவள்ளூரில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா கூட எந்த சொன்னீங்க அப்படின்னா நான் என்றைக்கு அங்கே வர திருவள்ளூர் வர்றேங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அங்கே கூட நேரில் சந்திச்சு நம்ம பேசிக்கலாம். நீங்கள் சென்னையிலையோ இல்லை சென்னை சரௌண்டிங்லேயோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால், ஒரு ப்ராப்பர்ட்டி கிளியராக டாக்குமெண்டேஷன்லாம் வெரிஃபை பண்ணி ரொம்ப தரவாக செக் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டியை ஒரு பெஸ்ட் ப்ரைஸில், அதாவது ட்ரூ வேல்யூவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து சின்ன சின்ன ரெசிடென்சியல் ப்ளாட்டில் ஆரம்பித்து பெரிய பங்களாஸ்லேருந்து ஃபார்ம் லேண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து நம்ம தெளிவாக வெரிஃபை பண்ணி கிளியர் டைட்டிலோடு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.